ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இனி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போக்கிமான் கோல ஒரு ஸ்பெஷல் எசன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது இப்போ இல்லை, இப்போது ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பட் நம்ம இன்றைக்கி என்ன வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த எசன்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த எசன்ஸ் மூலமாக நம்மளால் ரேர் போக்கிமான்ஸில், அதாவது லெஜெண்டரி போக்கிமான்ஸை பிடிக்க முடியும் அப்படின்னு நிறைய வைரல் நியூஸ்லாம். போக்கிமான் கோலே வருது ஆப்ஸ், அந்த கேம்லேயே வருது நிறைய. அதனால தான் நம்ம இன்றைக்கி வந்து அந்த ஆப்பில் போய் அந்த எசன்ஸ் யூஸ் பண்ணி நம்மளால் ரேர் போக்கிமான்ஸை பிடிக்க முடியுமா முடியாதா அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகே காய்ஸ், டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம டேரக்டாக வீடியோக்குள்ளேயே போகலாம். காய்ஸ் டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. ஓகே, எனக்கு கொஞ்சம் நேரம் தான் முடிஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா காய்ஸா, என்கிட்ட சுத்தமாக ஒரு போக்கிமா, அதாவது ஒரு போக்கிபால் கூட இல்லை. ஐட்டம் பேக்ஸில் போய் போக்கிபாலை வாங்கினாலும் முடியல. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, அந்த பிளேஸ் இருக்குல்ல, ஒரு ஏரியாவில் போனால் நம்ம கிளைம் பண்ணிக்க முடியுமே போக்கிபால்ஸ், அதில் போனால் கூட என் ஐட்டம் பேக் ஃபுல்லாக இருக்கிறதுனால அதுலேயும் எதுவும் கிளைம் பண்ண முடியல. அதனால் இப்போ போய் தான் வந்து நான் அப்படி போக்கிபால்ஸ் இது பண்ணுறதுன்னு உங்ககிட்ட சொல்லிடுறேன். சப்போஸ் உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாச்சும் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ பார்த்து கற்றுக்கலாம். தெரிஞ்சவங்களுக்கு எதுவும் சொல்ல, பட் இல்லாதவங்க சில பேர் இருப்பாங்கள்ல அவங்களுக்காக. ஓகே, எசன்ஸ் என்ன கோயிங் ஆனில் தான் இருக்குது, 10 நிமிஷம் தான் இருக்குது. இங்கே பாருங்களேன், இப்போ பாருங்கள், இது ஸ்பின் பண்ணுறேன், இது பக்கத்துலேருந்து தான் ஸ்பின் பண்ணுறேன். என் ஐட்டம் பேக் ஃபுல்லாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும் தெரியுமா? இதுக்குள்ளே போயிட்டு போக்கிமான்ஸ்குள்ளே போங்க. ஆக்சுவல் பண்ணினா, உங்கள் போக்கிமான்ஸ்க்கு வந்து லைஃப் கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி எசன்ஸ் சில பவர் அப் பண்ணுறக்கூடிய விஷயம்லாம் இருக்கும்ல, லைஃப் கம்மியாகிடுச்சுன்னா அந்த இது கொடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா அது காலியாகும். அது மூலமாக நீங்கள் போய் மறுபடியும் அந்த இடத்துக்கு போய் போகி பால்ஸை கிளைம் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கேன். என்கிட்ட சுத்தமாக போகி பால் இல்லை. பேட்டில் ஜெயிக்கிறது மூலமாக கிடைக்குது, பட் பேட்டில் பண்ணுறதுல எனக்கு இஷ்டம் இல்லை. பேசிக்கலி நான் ஒரு சோம்பேறி. யா ரியலி ஐம் லேசி ஃபீல். ஓகே, போய்கிட்டே இருக்கு. லாஸ்டில் எதாச்சும் ஒரு போக்கிமான் இருக்கணும். எங்கே எங்கே அநேத்துக்கு எல்லாமே ஃபுல் லைஃபோடு இருக்கே, தேவையான நேரத்தில் தான் எதுவும் கிடைக்காது. சாரி காய்ஸ், என் சொண்டைக்காட்டை சோகக்காயெல்லாம் பேசி வெறி போய்கிட்டிருக்கேன். வெயிட் பண்ணுங்கள். டோ இப்போ டவுனுக்கு லைஃப் கம்மியாக இருக்குது. உள்ளே போய் ஐட்டம்ஸ் கொடுத்து எதாச்சும் எசன்ஸ் யூஸ் பண்ணால் ஓகே. இப்போ மறுபடியும் அதுக்குள்ளே போய் ஐட்டம்ஸ் இதை யூஸ் பண்ணுவோம். மறுபடியும் அதுக்குள்ளே போய் ஹைப்பர் போஷன் யூஸ் பண்ணுவோம். அவ்வளோதான், ஹிப்போ டவுனுக்கு முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு கார்டியோய், மறுபடியும் அதுக்குள்ளே போய் ஐட்டம்ஸ். நெக்ஸ்ட் ரிவ்யூ. ஓகே, பாரி வந்துச்சு. நெக்ஸ்ட் மறுபடியும் ஐட்டம்ஸ். நெக்ஸ்ட் ஹைப்பர் போஷன் யூஸ் பண்ணுவோம். பண்ணுவோம், இவ்வளோ சீக்கிரம் ஃபுல்லாகும்னு நினைக்கல. ஓகே காய்ஸ், இப்போ நம்ம கிளைம் பண்ண முடியலான்னு பார்ப்போம். என்னடா இது, வெயிட் பண்ணுங்க சார் காய்ஸ், மை மிஸ்டேக் ஆயிடுச்சு, பை மிஸ்டேக், சாரி. ஓ, வெரி தானோ வெரி தானோ, வா காய்ஸ் வந்துடுச்சு. சொன்னல இதெல்லாம் ஹேக்கிங் ட்ரிக்ஸ், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், இதெல்லாம் லெஜெண்டரி கிடையாது காய்ஸ். இப்போ பாருங்களேன், என்ன போகிமான்னு தெரியல. இது எங்கடா பல்பசார்லாம் இருக்கே, எதுவுமே இல்லை, லெஜெண்டரி கிடையாது காய்ஸ். இது வேணும் எனக்கு, இது பிடிக்கும். சி வெறும் 170 தான் காய்ஸ் வேஸ்ட். இது பிடிச்சாலும் போய், எஸ் ஓகே, மாற்றிக்கிச்சு. என்ன காய்ஸ் இது, இந்த பால் யூஸ் பண்ணால் கூட பிடிக்க முடியல. வர வர போகிமான் கோக்கு என்னாச்சுன்னே தெரில. எவ்வளோ பெரிய பால் யூஸ் பண்ணுறேன் அப்போவும் பேத்துறான். ஓகே, ஒரு போகிமான் நம்ம பிடிச்சிருக்கோம். பட் இது லெஜெண்டரியே கிடையாது. இந்த எசன்ஸில் நம்ம இன்னும் யூஸே பண்ண ஆரம்பிக்கல. லெஜெண்டரி போகிமானே கிடையாது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நார்மல் வாட்டர் டைப் போகிமான் தான் அது. இப்போ பெருசாக லெஜெண்டரியும் எதுவும் இங்கே இல்லை. பாருங்க, நான் மூவ் பண்ணிட்டு தான் இருக்கேன், ஆனால் லெஜெண்டரின்னு எதுவும் இல்லை. ஏய் யாரா நீங்கள், இப்போ நான் உங்களை பேட்டில் கூப்பிட்டேனாடா, ஏண்டா வரீங்க, போய் தொலைங்கடா வா. இப்போ பார்த்தாலும் பிரச்சனை பண்ணுறது. ஏய் ஸ்பேரோ,
இது வந்தால் என்ன காய்ஸ் பிடிக்கணும். ஓ டைலோவா போகி போல் காலியாச்சு. ஓ நோ சாங் தான் போல். ஐயோ ஐட்டம் பேக் ஃபுல்லுன்னு வந்துச்சுன்னா நக்கு தான். அப்புறம் நக்கு தான் காய்ஸ் சொன்ன மாதிரி. சரி காய்ஸ் கிளைம் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். வேற அப்பப்போ குறுக்கில் வரான் போடா அப்படிக்கா. கிளைம் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். அதாவது கேட்ச் பண்ணுறது போகிமான்ஸை பார்ப்போம். நடந்து போய் சும்மா போகிமான்ஸ் இருக்காச்சும் பார்ப்போம். அப்புறமா நம்ம என்ன போகிமான்ஸ் இருக்குது. இல்லை காய்ஸ் எதுவும் லெஜெண்டரிலாம் இங்கே இல்லவே இல்லை. இங்கே பாருங்கள் பிளாஸ்ட்ராய்ஸ். வெயிட் பண்ணு. என்ன காய்ஸ் இது இவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டு இருக்கு. ஐயோ காய்ஸ் பிளாஸ்ட்ராய்ஸ்லாம் இருந்துச்சு. பிடிச்சிருப்பேன் ஏதாச்சும் பண்ணுவேன். என்ன காய்ஸ் இது பெருப்பேச்சு. பிளாஸ்ட்ராய்ஸ் பிளாஸ்ட்ராய்ஸே இல்லை காய்ஸ். இல்லை எதுவுமே லெஜெண்டரி இல்லை. ஒன்றும் பிளாஸ்ட்ராய்ஸ் இல்லை. மூவ் பண்ணுவோம். பிளாஸ்ட்ராய்ஸ் எங்கே இருக்க. பிளாஸ்ட்ராய்ஸ் வந்துச்சா இல்லை காய்ஸ். சரி நம்ம மூவ் பண்ணி அப்படியே பார்ப்போம் காய்ஸ். இது ஜஸ்ட்டு ஒரு ஃபன்னான வீடியோ தான். இல்லை பெருசாக நீங்கள் எதுவும் எதிர்பார்க்க முடியாது. அப்படியே போவோம். என்ன படையுதுன்னு பார்ப்போம். ஒரு லெஜெண்டரி போகிமானோ இல்லை. எசன்ஸ் யூஸ் பண்ணி என்ன ப்ரோஜனே தெரில. வேஸ்ட்டாக பிளாஸ்ட்ராய்ஸை பார்த்து பிடிக்க முடியாத கஷ்டம் தான் மிஞ்சுது. சாரி காய்ஸ் நான் கொஞ்சம் எமோஷனல் ஆகிச்சேன். பிளாஸ்ட்ராய்ஸை பிடிக்க முடியல அதனால் சாரி. உண்மையிலே என்கிட்ட பிளாஸ்ட்ராய்ஸ்லாம் இல்லை. பிகாச்சூஸ்லாம் நிறைய இருக்குது. சார்ஜாரே ஃபஸ்ட்டு பார்த்தப்போ பிடிக்க முடியல காய்ஸ் என்னால். பட் அது சிபி ரொம்ப அடிக்கும். சொல்ல மாதிரிட்டேன் காய்ஸ். நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து போகிமான் கோ பற்றி வீடியோ கிடையாது. எதை பற்றி வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளேட் பஸ்ட் ஆப்பை பற்றி தான் காய்ஸ். பிளேட் பஸ்ட் ஆப்பை பற்றி தான் நான் நம்ம அடுத்த வீடியோவில் பற்றி பேச போகிறோம். என்னடா பேப்ளேட் பஸ்ட் ஆப்பா அப்படின்னு ஒன்று இருக்குது. எங்கடா போச்சு. மார்க் பண்ண பிளேஸே காணும் காய்ஸ். ஒன்று பஸ்ட் ஆப்பை பற்றின வீடியோ தான் காய்ஸ் அது. அதில் வந்து நம்ம ஸ்கேன் பண்ணி தானே போகிமான்ஸ் எல்லாம் இது பண்ணுறோம். அதுக்கு ஒரு ஈஸி ட்ரிக் இருக்குது. அது ரொம்ப ஈஸி. நம்ம பேப்ளேட் நம்மக்கிட்ட இல்லாமே வந்து அந்த ஆப்பை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏ காய்ஸ் இன்னும் 3 மினிட்ஸ் தான் அந்த வீடியோ. ஒன்றும் இந்த போகிமான் எனக்கு வேணும். எப்படியாச்சும் பிடிக்கணும். பிளேசிகன் ஏன்னா அந்த போகிமான்லாம் எனக்கு வேணவே வேணடா. அது செய்ய லேசிடா. நானும் அதுவும் ஒட்டு போவோம்டா. ஆனால் அதனால தான் எனக்கு பிடிக்காது. நான் லேசியாக இருக்கலாம் ஆனால் பட் என் கூட இருக்கவங்க யாரும் லேசியாக இருக்கக்கூடாது. தட்ஸ் த அதனோட ஃபேக்ட். ஓகேவா. சரி இந்த போகிமான பிடிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு அடுத்த வீடியோவில் எப்படி பிடிக்காதுன்னு போடுறேன். எல்லாம் அந்த சீலால் தான் வந்துச்சு. சீல் மட்டும் இல்லைன்னா நம்ம என்னத்தை போகிமானை பிடிச்சிருக்கலாம். கவலைப்படாங்க அந்த தடவை பார்த்துக்கலாம். இன்னும் 3 மினிட்ஸ் தான் இருக்குது. பாருங்கள் எதுவும் இல்லை. என்ன காய்ஸ் லெஜெண்டரி ரேர் போகிமான்ஸ்லாம் பிடிக்கலான்னு பார்த்தா எதுவுமே இல்லை காய்ஸ். சுத்தமாக லெஜெண்டரி போகிமான்ஸே எதுவும் வரல. எல்லாமே நார்மல் தான். நம்ம ரெகுலராக பார்க்குறது இது நேரத்துக்கு நம்ம ரெகுலராக நடந்து போயிட்டு இருந்தாலே இந்த மாதிரி போகிமான்ஸை பார்த்துருக்கலாம். வேஸ்ட்டாக அந்த எசன்ஸ். எதுக்காக இந்த மாதிரி ஒரு லெசன்ஸை வச்சு டைம் வேஸ்ட் பண்ணுறாங்கன்னு தான் தெரில. ஐயோ இது வேற வந்துச்சு. ஐஎம் பேசஞ்சர்னு கேட்டு இவனுங்க என்ன பண்ண போகிறானுங்கன்னு எனக்கு தெரில காய்ஸ். ஓகே முன்னாடி போவோம். இன்னும் 2 செகண்ட் 2 நிமிஷம்தான் இருக்கு. அந்த 2 நிமிஷத்தில் ஏதாச்சும் ஏய் பல்பசார் பெருசாக ஒன்றும் இல்லை. லெஜெண்டரி தான் நம்மளுக்கு தேவையில்ல. வேஸ்ட்டு அந்த சீலை பிடிச்சது கூட சும்மா தான் பிடிச்சேன். பிகாஸ் நம்மளுக்கு தேவை வந்து லெஜெண்டரி போகிமான்ஸ் தான். இதெல்லாம் வேஸ்ட்டு.
பொடுகு நம்மளை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் நார்மல் டைப் போகிமான்ஸ் யூஸ்லெஸ். இவன் ஒருத்த சும்மா எங்களா போகலான்னு நினைக்கிறவங்களாம் அங்கெல்லாம் வந்து விடுவானோ. ஓ என் ஐட்டம் பேக் ஃபுல்லாக இருக்கதை நினச்சா எனக்கு கோவம் வருது. இவன் வேறு எப்போ பார்த்தாலும் ஒரே டைலாக பேசுகிறான். இவனுக்கு போர் அடிக்குதோ இல்லையா எனக்கு போர் அடிக்குது. பேசாமத்து காட்டின அவள் தான் வீட்டையும் முடிய போகுது. ஓகே காய்ஸ் போய்கிட்டே இருக்கும், போகிறோம் போகிறோம் போய்கிட்டே இருக்கும். ஓகே இவ்வளோ தூரம் வந்தாச்சு, முன்னாடி போவோம். டேய் வேகமாக போடா, நீ வேற உயிரை வாங்குற. ஏய் இது ஒன்றும் லெஜெண்டரி கிடையாது, போ 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 முன்னாடி போ. நீங்கள் ஐகூன் சீக்கூன் இல்லை வேறு ஏதாச்சும் வருதான்னு பார்ப்போம். போ 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 போ. என்ன இது எல்லாம் நார்மல் நார்மல் நார்மல். இதெல்லாம் நான் பிடிச்சே பிடிச்சிட்டேன், வேஸ்ட்டு எல்லாம் வேஸ்ட்டு. போ போ முன்னாடி போ, லெஜெண்டரி வரணும். அவ்வளோதாங்க எசன்ஸ் வேஸ்ட், அவ்வளோதான். இதோட 0.0 seconds வந்தாலே இதோட எசன்ஸ் வேஸ்ட்டான். ஓகே காய்ஸ் இதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த ஒரு பொக்கிமான்ஸும் கிடைக்க போகிறது இல்லை. நானும் இந்த வீடியோ கொஞ்சம் சொடப்பிட்டேன்னு தான் நினைக்கிறேன். பிகாஸ் அந்த எசன்ஸ் யூஸ் பண்ணதில் போகி பால்ஸ் இருந்தால் தான் நான் வீடியோ போட்டிருக்கணும். தவிர சாரி காய்ஸ் இந்த போகி பால்ஸ் இல்லாமல் நான் வீடியோ போட்டிருப்பேன். பரவாயில்ல, இருந்தாலும் வந்து லெஜெண்டரி பொக்கிமான்ஸ் தான் வந்து இந்த எசன்ஸோட பேசிக் கான்செப்ட். ஆனால் இந்த எசன்ஸ் வச்சு நம்மளால் எந்த ஒரு லெஜெண்டரி பொக்கிமான்ஸும் நம்ம இது வரைக்கும் பார்க்கல. கிட்டத்தட்ட ஒரு 10 kilometers மேலே நம்ம நடந்து வந்துட்டோம், அது மேலேயே நடந்து வந்திருக்கோம். இவ்வளோ தூரம் நடந்து வந்து நம்ம என்னடா பண்ணோன்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு சீலை பிடிச்சோம், அவ்வளோதான். அவ்வளோ எசன்ஸ் போயிடுச்சு. ஓகே காய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஷேர் பண்ணுறதுக்கு வேறு கேட்குறாங்க. உங்களை ஷேர் பண்ண சொன்னதாய் இவங்களை சொல்லவியா. ஓகே காய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமாக கமெண்டில் என்ன வீடியோ போடலான்னு சொல்லுங்கள். ஏண்டா இப்போ தானடா நீ இப்போ பேப்ளேட் வீடியோ போடுறேன்னு சொன்னேன் அப்படின்னு, அதுக்கு அடுத்து என்ன வீடியோ போடலான்னு தான் உங்ககிட்ட கமெண்ட்டில் கேட்குறேன். ஓகேவா. ஓகே காய்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.